நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் சமையல் சேனல்ல இன்னைக்கு தக்காளி இல்லாம ஒரு நல்ல டேஸ்டியான குருமா எப்படி பண்றதுன்னு பாக்க போறேங்க. நான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கும் போதே எவ்வளவு என்னங்கிறத சொல்றேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ஒரு சின்ன குட்டி காலிஃபிளவர்ல ஒண்ணும் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். இப்ப தாளிக்கும் போது என்னென்ன சேர்க்கிறேங்கிறத பாக்கலாம். இப்ப ஒரு பேன்ல நல்ல ஒரு மூன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அது கொஞ்சம் காஞ்சதும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு துண்டு பட்டை, கொஞ்சம் அந்த கல்பாசின்னு சொல்றது, அதோட கூட ஒரு நாலஞ்சு லவங்கம், ஒரு டீஸ்பூன்ல கொஞ்சம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் இதை தாளிச்சிடணும். முதல்ல இது நல்லா கொஞ்சம் பொரியுது பாருங்க, இந்த மாதிரி பொரியணும். இதோட வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின ரெண்டு வெங்காயம், இதை நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் மட்டும் நல்லா நிறம் மாறி வதங்கணும், கலர் அப்படியே ஒரு ப்ரௌன் ஆகும் அந்த மாதிரி வதங்கணும். இதை நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிடும், ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க, நல்ல கலர் மாறணும். இது மாறுறதுக்குள்ளார நம்ம இந்த பக்கம் தேங்காய் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் உடைச்ச முந்திரி ஒரு 10-15 முந்திரி உடைச்சது, முழு முந்திரியாக இருந்தால் ஒரு 7-8 முந்திரி எடுத்துக்கங்க போதும். அதோட கூட நல்ல ஒரு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நறுக்க அளந்தது, கொஞ்சம் இது சின்னதாக இருந்ததுனால நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், அவ்வளோதான். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடும், தயிர் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்கும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அது போடுறேன். மிளகாத்தூள் நல்லா ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டீஸ்பூனுங்கிறது போட்டுக்கலாம், கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டிங்கனாலும் நல்லா இருக்கும். நம்ம இதை பொறுத்து காரம் மட்டும் நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி போட்டுருக்கேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான். இதை வந்து லேசாக ஒரு வதக்கு வதக்கிடலாம், நல்லா இந்த பச்சை வாசனை போக வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம இதில் உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துடணும். நான் உருளைக்கிழங்கை வந்து நறுக்கி போட்டு வச்சுருக்கேன், தண்ணியில் போட்டிருக்கேன், காலிஃப்ளவர் உப்பு தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துடுவோம். இதில் நல்லா வதங்கிருச்சு, தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுக்கு இதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டுடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் போட்டோம். யூஸ்வலாக காலிஃப்ளவர் முன்னாடி போட்டோம்னா குழஞ்சிடும், அதனால் இதை போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டோம்னா அது நல்லா வெந்துருக்கும். இதுக்கு தகுந்த உப்பு மூடிய போட்டு வேக விட்டுருக்கோம். இப்போ இது உருளைக்கிழங்கு ஒரு 3/4 பதம் வெந்தாச்சு, நான் காலிஃப்ளவர் அதில் போட்டுருவேன். காலிஃப்ளவர் ரொம்ப குழஞ்சி வந்து அரிசி போயிடும், அதனால கொஞ்சம் அப்படி லேசாக வெந்திருக்கணும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும். அதனால நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் பத்தாது, அதனால நான் தண்ணியை திருப்பி சூடு பண்ணி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு இதில் ஊற்றிடுவேன். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு போட்டுக்கலாம், பத்திரன்னு போட்டுக்கலாம். இப்போ இது மூடி போட்டு இந்த காலிஃப்ளவர் 2-3 நிமிஷத்துக்கு வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் முந்திரி தயிர் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வெந்தாச்சு, அரைச்சி வச்சுருக்க விழுது அதில் ஊற்றிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு அதை தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ தக்காளி இல்லாமல் ஒரு நல்ல குருமா பாருங்க, நல்லா கொதிச்சு ரெடி ஆயாச்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 கொதி விட்டால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது.
முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா, கசகசா இல்லைன்னா கொஞ்சமா பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை அதிகம் வச்சீங்கன்னா நீர்த்து போன மாதிரி தெரியும். அதனால அந்த பொட்டுக்கடலை ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. அது வைக்கிறதா இருந்தா கொஞ்சமா வைங்க. ஆனா கசகசா வாங்குற விலைக்கு முந்திரி பருப்பு வாங்கிடலாம். இந்த கொத்தமல்லி அந்த மேல தூவிடுறேன், கொஞ்சம் மேல கொஞ்சம் அலங்காரத்துக்கு வச்சிடுறேன். அவ்வளவுதான், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். தக்காளி இதெல்லாம் இல்லாம ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு குருமா செஞ்சு காமிச்சிருக்கேன். நிச்சயமா நேர்களை உங்களுக்கு பிடிக்கும். சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடியது. ஆக்சுவலா இட்லி தோசைக்கு கூட அது நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேலைகள் கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.